I greet you all in the name of our Lord and Savior Jesus Christ. Okay, last week கூட நீங்க என்ன டாபிக்ல நீங்க தி ஆன்லைன் சண்டே ஸ்கூல் பாத்தீங்க? ஹானர் யுவர் பேரண்ட்ஸ் இல்ல? எல்லாரும் உங்க பேரண்ட்ஸ் சொன்னதெல்லாம் கேட்டு நடந்தீங்களா? ஓகே, இன்னைக்கு கூட நம்ம ஒரு நியூ டாபிக்ல நிறைய சாங்ஸ் ஸ்டோரிஸ் எல்லாம் கத்துக்க போறோம். ஓகே, அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேயர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிரலாமா? இப்ப பிரேயர் பண்றதுக்கு என்ன பண்ணனும் எல்லாரும்? ஓகே, ஜாயின் யுவர் ஹேண்ட்ஸ் அண்ட் க்ளோஸ் யுவர் ஐஸ். லெட்ஸ் ப்ரே. எங்களை நேசிக்கிறத நன்றின் தகப்பனே, அப்ப அந்த நேரத்தை கொடுத்ததற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்ப அந்த வீக்ல இந்த ஆன்லைன் கிளாஸ் நாங்க ஸ்டார்ட் பண்ணதற்கு நீங்க கொடுத்த கிருபைக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்துல கத்தாவே அப்ப நாங்க கேட்கிற ஒவ்வொரு பாடல்களின் மூலமாக, அப்ப கேட்கிற ஸ்டோரிஸ் மூலமாக இந்த ஒவ்வொரு பிள்ளைகளோட நீங்க பேசுங்க. இந்த நாளில் கொடுத்த டாபிக்கோட அப்ப நீங்க அது மூலமா எங்களோட நீங்க பேச வேண்டுமா ஜெபிக்கிறேன். மீதியா நேரம் முழுதும் நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். மகிமை தூக்கி எடுத்தார், என்னை தூக்கி எடுத்தார் இயேசு. தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே, ஓ தேவனுக்கு மகிமை. இயேசுவை நேசிக்கிறேன், மென்மேலும் நேசிக்கிறேன். அக்காரையில் நான் நின்று அவரை என்றென்றும் வாழ்த்துவேன். அக்காரையில் நான் நின்று அவரை என்றென்றும் வாழ்த்துவேன். ஓ தேவனுக்கு மகிமை தூக்கி எடுத்தார், என்னை தூக்கி எடுத்தார் இயேசு. தம் காரத்தை நீட்டி ரட்சித்தாரே, ஓ தேவனுக்கு மகிமை. இயேசுவை நேசிக்கிறேன், மென்மேலும் நேசிக்கிறேன். அக்காரையில் நான் நின்று அவரை என்றென்றும் பார்த்துவேன். அக்காரையில் நான் நின்று அவரை என்றென்றும் பார்த்துவேன். என்ன குட்டீஸ், ஆக்ஷன் சாங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சா உங்களுக்கு? நல்லா என்ஜாய் பண்ணீங்கல்ல? ஓகே, நம்ம இன்னைக்கு உள்ள டாபிக் என்ன? குறைவுகளை நிறைவாக்கும் தேவன் இல்ல? சோ இந்த டாபிக் பேஸ் பண்ணி நமக்கு இப்போ இன்னொரு ஆக்ஷன் சாங் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. என்ன ஆக்ஷன் சாங்? யார் நமக்கு ஆக்ஷன் சாங் கத்து தர போறாங்க? ரோஸ்பிகா அக்காவும் ஜெர்லின் அக்காவும் வந்து நமக்கு இப்ப ஆக்ஷன் சொல்லி தர போறாங்க. உங்க அவங்களோட சேர்ந்து நம்ம ஆக்ஷன் பண்ணி பாடலாமா? My hands are the hands
that God will use to show the world His love. When people look at me, they'll see a bit of heaven above. My feet are the feet that God will use to carry. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். பிலிப்பியர் 4:19. இன்னொரு தடவை அக்கா சொல்றேன், சொல்றீங்களா? என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். பிலிப்பியர் 4:19. என்ன குட்டேஸ், மெமரி வேர்ஸ் எல்லாம் கத்துக்கிட்டீங்களா? நல்லா மெமரைஸ் பண்ணிட்டீங்களா? ஓகே, இப்போ நம்ம ரொம்ப ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செஷனுக்குள்ள வந்திருக்கோம். என்ன செஷன் அது? ஆமா, ஸ்டோரி செஷன்ல. இப்போ ஜெனிஃபர் அக்கா நமக்கு ஸ்கிரிப்சர் பாசேஜ்ல இருந்து ஒரு ஸ்டோரி சொல்லி தரதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, நம்ம என்ன ஸ்டோரி இன்னைக்கு சொல்லி தர போங்கன்னு கேட்க போலாமா? லெட்ஸ் கோ டு தி ஸ்டோரி ஸ்டேஷன். ஹாய் குட்டீஸ், கதை கேட்க ஆர்வமாக இருக்கீங்களா? இன்றைக்கு நாம் எங்கே போக போகிறோம் தெரியுமா? ஒரு வில்லேஜுக்கு. இந்த வில்லேஜை பார்த்தீங்களா குட்டீஸ், எவ்வளோ அழகாகவும் குவைட்டாகவும் இருக்குல்ல. அதுவும் ஒரு அங்கிளை பார்த்தீங்களா, அவருடைய பெயர் ஜான். அங்கிள் ஜான் இந்த வில்லேஜ்லேயே பணக்கார ஒருத்தர் வீட்டில் வேலை பார்க்குறாரு. என்ன வேலை தெரியுமா? ஊருக்கு வெளியே இருக்கும் கிணற்றிலிருந்து தண்ணீர் எடுத்து தன் எஜமான் வீட்டில் நிரப்ப வேண்டும். ஒவ்வொரு பானையாக தூக்கிட்டு போனால் ரொம்ப நேரம் ஆகும்னு இவர் ஒரு ஐடியா பண்ணார். ஒரு கொம்பில் 2 ends-லேயும் ஒரு பானையை கட்டி தொங்க விட்டார். அந்த கொம்பை தன் தோளின் மேல் சுமந்து வேக வேகமாக தன் வேலையை முடித்தார். அவருக்கு வேலையின் பலுவும் தெரியல, கையும் வலிக்கல. அவர் கட்டிய 2 பானையில் ஒரு பானையில் ஒரு சின்ன கிராக், அதாவது விரிசல் இருந்தது. அதனால் அவர் அந்த பானையில் ஃபுல்லாக தண்ணீர் நிரப்பி தூக்கிட்டு போனாலும் போகிற வழியில் தண்ணீர் கீழே சிந்தி சிந்தி பாதி பானை தண்ணீர் தான் அந்த ஓட்டப்பானையில் இருக்கும். இதை பார்த்து கொண்டிருந்த நல்ல பானை ஓட்டப்பானையை பார்த்து
பாவம் அங்கிள் ஜான், அவர் கஷ்டப்பட்டு தண்ணீரை தூக்கிட்டு வராரு. ஆனால் உன் பானையில் இருக்கிற ஓட்டையினால் பாதி தண்ணீர் வேஸ்ட்டாக கீழே போகுதே, உன்னால் என்ன யூஸ், அவருக்கு நீ கஷ்டம்தான் தர என்று எலக்காரமாக பேசியது. ஓட்டை பானையின் மனசு கஷ்டப்பட்டது. அது அங்கிள் ஜானை பார்த்து, என்னால் தானே உங்களுக்கு கஷ்டம், உங்கள் எஃபர்ட்ஸ் எல்லாம் வேஸ்ட்டாக போகுதே, என்னை தூக்கி போட்டுட்டு ஒரு நல்ல பானையை கொம்பில் கட்டிக்கோங்க என்று மன வருத்தத்தோடு சொன்னது. நீங்கள் என்ன பண்ணுவீங்க குட்டீஸ், வேறு நல்ல பானையை தானே யூஸ் பண்ணுவீங்க. ஆனால் அங்கிள் ஜான் என்ன சொன்னார் தெரியுமா, உன் பானையில் இருக்கிற ஓட்டை எனக்கு தெரியாதுன்னு நினைத்தியாயா, எனக்கு முதல் நாளே தெரியும், அதனால தான் உன் பக்கத்தில் இருக்கும் நிலத்தை க்ளீன் பண்ணி அதில் பூச்செடியின் விதைகளை எல்லாம் போட்டு வச்சேன். தினமும் உன் பானையிலிருந்து சிந்திய தண்ணீரால் அந்த விதைகள் முளைத்து வளர்ந்து இப்போ எவ்வளோ அழகாக பூ பூக்கிறது என்று பார். தினமும் என் வேலை முடிந்தவுடன் இந்த பூக்களை பறித்து நம்ம சர்ச் ஆல்டரை அழகாக டெக்கரேட் செய்கிறேன். ஸோ உன்னால் எந்த யூஸ் இல்லை என்று சொல்லாத, இந்த அழகான பூக்கள் உன்னால் தான் கிடைத்தது, இனி உன்னை தாழ்வாக எண்ணாத. காட் ஹேஸ் அ பிளான் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ஒன். இதை கேட்ட அந்த ஓட்டப்பானைக்கு ஒரே சந்தோஷம், கண்ணில் ஆனந்த கண்ணீர் வடிய அது பாடியது. உடைந்த பாத்திரம் நான் எதற்கும் உதவாதவன், ஒரு குலைந்த பாத்திரம் நான் எவரும் விரும்பாதவன், உடைந்த பாத்திரம் நான் எதற்கும் உதவாதவன், ஒரு குலைந்த பாத்திரம் நான் எவரும் விரும்பாதவன். குயவன் கையில் பிசையும் களிமண் போல, குயவன் கையில் பிசையும் களிமண் போல, என் சித்தம் அல்ல உன் சித்தம் போலாக்கும், என் சித்தம் அல்ல உன் சித்தம் போலாக்கும். உடைந்த பத்திரம் நான் எதற்கும் உதவாதவன், ஒரு குலைந்த பத்திரம் நான் எவரும் விரும்பாதவன், உடைந்த பத்திரம் நான் எதற்கும் உதவாதவன், ஒரு குலைந்த பத்திரம் நான் எவரும் விரும்பாதவன். ஆம் குட்டீஸ், நான் சிறியவன், நான் திறமை இல்லாதவன், நான் குறையுள்ளவன், நான் படிக்காதவன், என்னை யாருக்கும் பிடிக்காது என்று நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்களையும் எங்களையும் படைத்தவர் நம்ம ஆண்டவர் தான். அவர் நமக்கு ஒரு பர்ஃபெக்ட் பிளான் வச்சிருக்காரு, அவருடைய மகிமைக்காக நம்மை பயன்படுத்துவார். ஆமீன். குட்டீஸ், ஆண்டவர் எப்படி அந்த ஓட்ட பானையை அவரோட குறையெல்லாம் வந்து நிறைவாக மாற்றினாருன்னு தெரிஞ்ச பிறகு அந்த பானை எவ்வளோ ஹாப்பி ஆச்சு இல்லை. ஆமாம் குட்டீஸ், நாம் எப்படி இருக்கிறோம் என்பது வந்து முக்கியம் இல்லை, நாம் எப்படி இருந்தாலும் கர்த்தர் நம்மளை வல்லமையாக எடுத்து பயன்படுத்த போகிறார் என்று தெரிந்து கொள்வது தான் முக்கியம். ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் கர்த்தர் எப்படி நிறைய பேரை ஆர்டினரி பீப்புளை மைட்டியாக எடுத்து யூஸ் பண்ணாருன்னு நாம் தெரிஞ்சுக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மோசஸ், கிடியோன், டேவிட், இவங்களை பற்றியெல்லாம் ஏற்கனவே நம்ம நிறைய கதைகளை படிச்சிருக்கோம். ஸோ இப்போ நாம் நியூ டெஸ்டமெண்ட்லேருந்து தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும், யார் உங்களுக்கு ரோல் மாடலாக இருக்க போகிறாங்கன்ட்டு நான் உங்களை கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க குட்டீஸ்? நிறைய குட்டிங்க வந்து, நான் என் டேடி போல், என் மம்மி போல, என் தாத்தா போல, என் மாமா போல, என் டீச்சர் போல, லீடர்ஸ் போல இருப்போன்ட்டு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க யாரை போல இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க தெரியுமா உங்களுக்கு? ஆமாப்பா, இப்போ நம்ம சொன்ன எல்லா கேரக்டர்ஸும் ஒரே உருவில் இருக்கிற ஏசப்பாவை தான். ஜீசஸை போல வாழணும்னு நினைக்கிற நீங்கள் ஜீசஸோட டிசைபிள்ஸாக நாங்கள் ஆக முடியுமா? ஜீசஸ் அவருடைய 12 டிசைபிள்ஸை சூஸ் பண்ணது போல எங்களையும் சூஸ் பண்ணுவாரா? எங்களுக்குள்ள நிறைய குறைவுகள் இருக்கு, அவர் எப்படி என்ன சூஸ் பண்ணுவாரு? இப்படியெல்லாம் நீங்க நினைச்சு கவலைப்படுறீங்களா குட்டீஸ்? கவலைப்படாதீங்க, ஜீசஸ் தன்னுடைய டிசைபிள்ஸை எப்படி சூஸ் பண்ணாருன்றத நம்ம ஃபர்ஸ்ட் பார்ப்போம்.
ஜீசஸ் நன்றாக படித்தவர்களையோ பணக்காரர்களையோ அந்தஸ்துள்ளவர்களையோ திறமையுள்ளவர்களையோ ரொம்ப ஃபேமஸ் ஆனவர்களையோ இவர்களை எல்லாம் வந்து அவர் தேடி போகலை. அவர் சூஸ் பண்ண ஃபர்ஸ்ட் டிசைபிள் யார் தெரியுமா? சைமனும் ஆண்ட்ரூவும் தான். ஜீசஸ் கலிலேயா கடலோரம் நடந்து போகும்போது சைமனும் ஆண்ட்ரூவும் மீன் பிடிக்கிறவர்கள். அவர்கள் வந்து கடல்ல வலைய போட்டு மீன் பிடிக்கிறதுக்காக காத்து கொண்டிருந்தாங்க. ஜீசஸ் அவர்களை பார்த்து, என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்றார். உடனே இவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? தங்களுடைய வலைகளை அப்படியே போட்டுட்டு இயேசுவின் பின்னால போனாங்க. பிறகு அவர் வேற இரண்டு சகோதரர்களை பார்க்கிறாரு, ஜேம்ஸ் அண்ட் ஜான். இவங்களும் மீன் பிடிக்கிறவங்க தான். இவங்க தங்களுடைய தந்தையோட படகுல வந்து தங்களுடைய வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்தாங்க. இயேசு அவர்களை பார்த்து அழைத்த போது இவங்க என்ன பண்றாங்க? அந்த வலைகளை விட்டு, படகை விட்டு, தன் தந்தையை விட்டு உடனே இயேசப்பா பின்னால போறாங்க. இந்த நிகழ்வை நாம் மத்தேயு 4:18-22 படிக்கலாம். மற்றொரு ஒரு சமயம் என்ன ஆகுது? இயேசப்பா போகும்போது டாக்ஸ் கலெக்டர்ஸ் பூத்துல மேத்யூ உட்காந்து டாக்ஸ் கலெக்ட் பண்ணி கொண்டு இருக்கிறாரு. அவரை பார்த்துட்டு இயேசப்பா ஃபாலோ மீ என்று சொன்ன உடனே மேத்யூ எல்லாத்தையும் அங்கேயே போட்டுட்டு அவர் பின்னால போறாரு. இதுவும் வந்து நம்ம மத்தேயு 9:9-13 படிக்கலாம். நீங்க சைமன், ஆண்ட்ரூ, ஜேம்ஸ், ஜான் இவர்களை பார்க்கும்போது இவர்கள் மீன் பிடிப்பவர்கள். அப்போ இவங்களோட டெய்லி வந்து அவரோட அன்றாட வாழ்விற்கு அவங்க அந்த மீனை பிடிச்சாதான் அவங்களுக்கு உணவு. அவங்க வந்து படிக்கல, அவங்க ஏழைகள். ஆனாலும் இயேசப்பா வந்து அவங்கள கூப்பிடும் போது அவங்களுக்கு இருந்த அந்த வலைகளை, அந்த படகை, அவங்க ஃபேமிலிய எல்லாவற்றையும் விட்டுட்டு இயேசப்பாவின் டிசைபிள்ஸாக போனாங்க. மேத்யூவை பார்த்தோம்னா அவர் ஒரு டாக்ஸ் கலெக்டர். அந்த காலத்துல டாக்ஸ் கலெக்டரை பாவிகளாக கருதப்பட்டாங்க. ஏன் தெரியுமா? அவங்க வந்து மக்களை ஒடுக்கி அதிக வரி வசூலித்து இத வந்து ரோமர்களுக்கு கொடுத்தாங்க. மக்களின் பணத்துல இவங்க ரொம்ப வசதியா வாழ்ந்தாங்க. அதனால மக்கள் என்ன பண்ணாங்க? இவங்களை ஒதுக்கி வச்சாங்க. சோ பாவியாக கருதப்பட்ட மேத்யூவை ஆண்டவர் தன்னுடைய டிசைபிளாக ஏற்றுக்கொண்டார். சைமனுக்கு பீட்டர் என்று பெயர் வைத்து இந்த கல்லின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன் என்று சொன்னார் இயேசு. சோ பீட்டர் மேலதான் திருச்சபை எழுப்பப்பட்டது. அது அடுத்தது பார்க்கும்போது ஜான் வந்து அவர் ஜீசஸுக்கு மோஸ்ட் லவ்விங் டிசைபிள். அவருக்கு கடைசி காலத்துல இயேசுவின் வருகை எப்படி இருக்கும் என்றத வந்து அவர் வந்து ஜானுக்கு வெளிப்படுத்தினாரு. சோ இயேசப்பாவை பார்த்தீங்கன்னா ஆர்டினரி பீப்புளை கொண்டு அவங்கள எக்ஸ்ட்ராடினரியா யூஸ் பண்ணாரு. இயேசப்பாவின் பார்வையில் நாம் எல்லாம் மகிமையானவர்கள். அவர் நம்மளுடைய குறைகளை பார்க்கிறது இல்லை, அவர் நம்மளை நிறைவாக்குகிறார். காட் யூசஸ் ஆர்டினரி பீப்புள் இன் எக்ஸ்ட்ராடினரி வேஸ் டு டூ எக்ஸ்ட்ராடினரி திங்ஸ். ஹல்லேலூயா. காட் யூசஸ் ஆர்டினரி பீப்புள் டு டூ எக்ஸ்ட்ராடினரி திங்ஸ். நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கொள்ள ஒரு சின்ன டெமோ காட்டுறேன். இது என்ன குட்டீஸ்? ஆர்டினரியான ஒரு பென்சில் தானே, ஆனா இதை வந்து எக்ஸ்ட்ராடினரியா ஒரு மேஜிக் பண்ண நான் யூஸ் பண்ணட்டா? இந்த பென்சிலை உங்க ரெண்டு தம்புக்குள்ள இப்படி மேல பிடிக்கணும். ஆனா உங்க கையை எடுக்காம, பென்சில்ல இருந்து உங்க கையை எடுக்க கூடாது. இந்த பென்சிலை இந்த தம்பை வந்து கீழே கொண்டு வரணும். இந்த மாதிரி தெரியுதுங்களா? மேல இருந்த தம்பை கீழே கொண்டு வரணும். ட்ரை பண்றீங்களா? ஆன்டி பண்றத பாருங்க. ஆர்டினரி பென்சில், எக்ஸ்ட்ராடினரி மேஜிக். எஸ் அப்பா, அந்த உடஞ்சி போன பானை யூஸ் பண்ண மாதிரி எங்கள் எல்லாம் யூஸ் பண்ணுங்க எசப்பா. அதனால நாங்கள் உங்கள் கையில் உப்பு கொடுக்குறோம் எசப்பா. அன்றைக்கி செய்ய போகிறனால ரொம்ப நன்றி எசப்பா. ஏசி நாமத்தி நல்ல பிதாவே, ஆமேன். ஹாய் குட்டீஸ், இந்த ஸ்டோரி ரொம்ப நல்லா இருந்துச்சுல்ல? எல்லாரும் இன்ட்ரெஸ்டா கேட்டீங்களா ஸ்டோரி? ஆமா, நம்மளுடைய குறைகளை கூட இயேசுசாமி என்ன பண்ணுவாங்க? எல்லாமே மாற்றிடுவாங்க. ஓகேவா? ஓகே, இப்போ இந்த வீக்ல யார் யாரெல்லாம் பர்த்டே செலிப்ரேட் பண்ணாங்கன்னு பாக்கலாமா? Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, happy birthday, happy birthday to you. Thank you.
ஸ்டோரி மெமரி வேர்ஸ் எல்லாமே கத்துக்கிட்டீங்க இல்ல? ஆமா, எல்லாமே நீங்க கத்துக்கிட்டு ஜாலியா இருக்கீங்க அப்படிதானே? இந்த செஷன் முடிஞ்சதும் நம்மளோட கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல செப்பரேட் லிங்க்ஸ் கொடுத்திருப்பாங்க. சோ அதை கிளிக் பண்ணி மேத்யூ சாப்டர் 15 அண்ட் 16ல க்வெஸ்சன்ஸ் கேட்டதுக்கு நீங்க கரெக்ட்டா ஆன்சர் பண்ணுங்க. ஓகே குட்டீஸ், மறக்காம பண்ணிடுங்க எல்லாரும். ஓகே. ஹாய் குட்டீஸ், நம்ம இப்ப எண்ட் ஆஃப் தி செஷன்ல வந்துட்டோம்ல. சாங்ஸ், மெமரி வேர்ஸ், ஸ்டோரி எல்லாம் பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணிருப்பீங்கல்ல. சோ நீங்களும் என்னென்ன குறைகள் இருந்தாலும், உங்ககிட்ட என்ன கஷ்டம் இருந்தாலும் நீங்க யார்கிட்ட சொல்லணும் குட்டீஸ்? ஏசப்பா கிட்ட சொன்னீங்கன்னா ஜீசஸ் எல்லாமே உங்களை மாற்றி கொடுப்பாங்க. ஓகேவா? சோ மறக்காம அந்த லிங்க்ல போய் அந்த க்வெஸ்சன் ஆன்சர்ஸ் ஆன்சர் பண்ணிருங்க. ஓகே, இப்ப நம்ம க்ளோசிங் ப்ரேயர் பண்ணிடலாமா? ப்ரேயர் எங்களை நேசிக்கிறதான அன்பின் தகப்பனே, அப்ப ஒரு விசை கூட எங்களுடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்புவிக்கிற ராஜா, இந்த ப்ரோக்ராம் அப்பா, அப்ப ஸ்டார்டிங்ல இருந்து இந்த நிமிட நேரம் வரையிலும் நீங்க எங்களோட கூட இருந்து காத்த தயவுக்கா எமக்கு நன்றி செலுத்துகிறோம் சாமி. அப்பா அந்த நேரத்துல கத்தாவே அப்பா, அந்த பிள்ளைகள் அப்பா என்னென்ன ஸ்டோரிஸ் அப்பா, அந்த சாங்ஸ் மெமரி வேர்ஸ் அப்பா என்னென்ன பார்த்தவங்களோ அது ஒவ்வொரு காரியத்தின் மூலமா நீங்க அந்த பிள்ளைகளோட பேசுறதற்காக நன்றி. நீங்க அந்த பிள்ளைகளோட இடைப்படுறதற்காக எமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. தகப்பன ஒவ்வொரு நாளும் தகப்பன நாங்கள் எங்க பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள திரும்பி தாருங்க. எந்த தீங்கும் எந்த கொடிய வியாதிகள் இசப்ப அந்த பேண்டமிக் சிச்சுவேஷன்ல எந்த தீங்கும் எந்த குடும்பத்திலையும் எந்த பிள்ளைகளை அணுகாதவன நீங்க காத்துக்கொள்ள முடிய ஜெபிக்கிறேன். விசேஷமா அந்த வீக்ல யாரெல்லாம் பர்த்டே செலிப்ரேட் பண்றாங்களோ அவங்க எல்லாரையும் கருத்துல ஒப்புவிக்கிறேன் சுவாமி. அப்ப ஆகாஷ் ரூபன் கருத்துல ஒப்புவிக்கிறேன், லவ்லினா ஜோன்ஸ் அப்படியே கருத்துல ஒப்புவிக்கிறேன் இசப்பா. இன்னும் அனிஷாக்கா ஜபிக்கிறேன் சுவாமி, நிக்கிதாவுக்கா ஜபிக்கிறேன் கத்தாக. ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்க காத்துக்கொள்ள வேண்டுமா ஜபிக்கிறேன். அப்ப அந்த பிள்ளைகள் அப்பா ஆரம்பிக்கிற அந்த புதிய ஐயா அப்பா அவங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமா அமைய நீங்க திருவே தாருங்க சுவாமி. அப்பா தொடர்ந்து அவங்க அப்பா ஃபேமிலியோட கூட இருந்து நீங்க வழிநடத்துங்க. இதை வேணாமே தகப்பா, நீங்க சண்டே ஸ்கூல்ல இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் எல்லா சிலரையும் அப்படி கருத்துல ஒப்பு வைக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஞானத்தால் நிரப்புங்க. அப்பா அந்த நாட்கள்ல தகப்பன உங்க பாதுகாவல் அப்பா கூடவே இருக்கட்டும் சுவாமி. எந்த தீங்கும் எந்த வாதைகளும் தகப்பன யாரு கூடாரங்களை அணுகாதவங்க நீங்க காத்துக்கொள்ள முடிய ஜெபிக்கிறேன். உங்களுக்கு சித்தமான நெக்ஸ்ட் வீக்ல நாங்க இந்த கேதரிங்ல வந்து உங்களுக்கு மீண்டும் நன்றி செலுத்த கிருபை தாருங்க. மீடியா நேரம் தொண்டு பிரசன்னம் கூட இருந்து காத்து வழிநடத்த வேண்டுமா? அரவணைச்சர் ஈஸ்வரநாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பின் பரம தந்தையே, ஆமேன். The general session is over. To go to your respective classes, please click the link in the description box. Bigna Kids,
Click the beginner link and your class video will appear. In the same way, primary kids, click the primary link. Juniors, click the junior link. Inter kids, click the inter link. Seniors, click the senior link. Senior high students, click the senior high link. And we will see you in class.